பண்ணிட்டு பாடசாலைக்கு போகணும், அவன் பேரு சீரெல்லாம் இருக்கணும், அவங்க அம்மா கைத்த புடிக்கணும், அவங்க அப்பா கை தரக்கணும், அதை நான் பக்குவமா கூப்பிட்டு நீயாவது புத்தி சொல்லக்கூடாதுன்னு தப்பா தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆமா உங்களுக்கு உங்களுக்கு வயிறு பெருசா ஆயிடுது. ஒன்னாரடா கேக்குறீங்க கடவுளே, சும்மா வந்து நிக்கிறீங்களே, எங்க அவங்க காது என்னாச்சு? சும்மா தூரம் போய் சாமி வராங்க போய் பார்த்தாலும் எங்க புடவை இருக்கட்டும், நகை இருக்கட்டும், அதெல்லாம் உடைய எங்க அம்மா உடைய எடுத்து கொடுத்தாங்க. நீ எடுத்து கொடுத்தாங்க ஒரு கதை எடுத்துக்கலாம். போன சாமி ஆச்சுருவாங்க, நம்ம ஒரு மாசம் ஆச்சு காப்பு கட்டி வெட்ட முடிக்கணும். நாளைக்கெல்லாம் காப்பாத்தோம் என்னென்ன பண்ணுவாங்களோ எவ்வளோ ஏதோ சாமி வருதா ஜாத மட்டும் சொல்லு. ஆமா வார்த்தைக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு ஒரு கதை சொல்றேன் கேளு. எப்படின்னா திருவள்ளுவர் அஞ்சு அம்மனை கட்டணவங்க தாலி வச்சிருந்தாங்க, வந்த நாள்ல அதான் அஞ்சு அம்மனை தாலி வச்சு வந்தாங்க, வந்த நாள்ல இருந்து அண்ணன் போனாங்க போயிட்டாங்க. போனோம் போய் வந்திருந்தேன் அந்த அம்மா ஓடி என்ன வாங்கிட்டு சாப்பாடு
என்னன்னு மட்டும் கேட்கலாமா தண்ணியும் சாப்பாடு இப்படியே சில நாள் வாழ்ந்துட்டாங்க. அதனால நான் இருந்தேன்னா நான் போயிட்டுன்னு வச்சுக்க. உன் என்னன்னுவாங்க ஆம்பளை இல்லாதவள, ஆமா இல்லாத போய் ஒரு ஆம்பளை கிட்ட பேசுனா ஒரு வகுத்து பயிற்சி போய் பத்து ரூபாய் இருந்தா கொடுங்க. ஆமா அப்படி கேட்டா அவனுக்கும் இப்படி பொண்ணு இந்த அம்மா என்னன்னு கேக்குது. என்ன அவளுக்கு கேக்குது இந்த அம்மா என்னன்னு கேக்குது. பத்து ரூபாய் இருந்தா கொடுங்க கொடுங்க நான் தொகை நான். ஆமா அவனுக்கு கேக்குது கேக்குது அவன் அவளுக்கும் அவனுக்கு ஒண்ணு இல்லாத அப்படின்னு அது ஆம்பளையா இருந்து இருந்து நான் நினைக்கூடாது நீ நான் இருந்தது உண்மைன்னா உண்மைண்ணா என் மணி மேல மணி 12 போகும்போது உயிர் போகுது போயிடும்12 அம்மா கேட்டாரா உனக்கு
என்ன டைம் வச்சா? 12 12 மணி வச்சா. வச்சா நீ படுத்தீனா எம்மா நேரம் ஆகுது? 12 ஆகுது. ஆ நேரம் ஆகுது. டைம் 12 அப்புறம் வச்சு போய் பழம் போட்டாருவேன். சாதம் வைக்கும் போது ஒரே ஒரு சோறு எலி விட்டு கீழே விழுந்தா இல்ல கிண்ணில இருந்து ஒரு சோறு கீழே விழுந்தா கையில தொட்டி எடுத்து கிண்ணில் போட்டா கோடி பாவம். அதனால அப்படி போட்டு இருந்தேன்னு அந்த ஊசி இது பாரு, ஊசியில அந்த சோத்தை குத்தி நதாங்குடிகள் தண்ணியில் அழிச்சு அப்புறம் போட்டு இருந்தேன். அந்த வேலை நீ செய்யல? செய்யல. நானும் செய்யல. செய்யல. அப்படி என்னுடைய மனையால் மென்காட்டு நாங்கள் மனதும் என் மனதும் உண்மையாக இருப்பது உண்மையானா? ஐயா சுவாமி எங்களை ஒரே மனதின் மனதில் ஒரே சிந்தனையாக நினைப்பது உண்மையானால் நீ பெத்த பிள்ளையாக இருக்க வேண்டும், சீராளதாக நான் தேவராக இருக்க வேண்டும், வயதிலே ஐந்தாக இருக்க வேண்டும், திருமதுரை பள்ளியிலே வாசிக்க வேண்டும், ஆமா நான் நிவேதத்தில் ஓத வேண்டும், அப்படிப்பட்ட பிள்ளையை அறுத்து தாயா தளத்தில் நிற்க வேண்டும், தந்தையா கழுத்தரிக்க வேண்டும், அழுத்தம் உண்டும் தன்னை தாயா எழுத்து அருவாமனையில் வச்சு அறிக்க வேண்டும். அப்படி அறிந்தும் இது விதமாக தலைகறி வேற உடல் கறி வேற இது விதமா பக்குவம் செய்து வச்சு உச்சிக்கு முன்னால் ஒரு அடி தாயக்கு உள்ள அமுது படைப்பது உண்மையானால் மூடி சாப்பாடு வரணுங்க வரணுங்க. நம்ம கொண்டாட்டு மாதிரியே தான், நம்ம மனசு மாதிரி தான் நம்ம கொண்டாட்டி இருப்பா அப்படின்னு இருப்பா நின்று சும்மா சொல்லிட்டு வரல. ஆகாயவாணி தேவி சாட்சியாகவும் உமாதேவி தேவி சாட்சியாகவும் சொல்லிக்கிறேன். பத்து ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தா யாருன்னா காசு கேட்டாங்க. நாங்களை கொடுத்துருத்தானே காசு தானே கேட்டாங்க. எவ்வளவு வேணாலும் கொடுத்துருங்க. சொல்றேன்
இதுக்கு பலன் என்ன? உன் வார்த்தையை நான் என்னைக்கு நான் தட்டிக்கிறேன்? இல்ல, அந்த சாமியை விட உள்ள கதிதான் வேணும்னு கேட்டாங்களே, என் மாவரு பத்து எறிகிற மாதிரி அடுத்தவங்க ஒரு பத்து எறிய கூடாதுங்க. ஆமா உண்மைதான். என் மாவரு இப்ப எப்படி பத்திக்குதோ அடுத்தவங்க மாதிரி நம்மள மாதிரி நம்ம பிள்ளையாச்சா நம்ம கௌரவம் எப்படி பத்திக்கலாம்? அர்ஜுன் பிள்ளையாச்சா நமக்கு அந்த பிள்ளை தாய்க்கு அப்படிதான் இல்லாதான் செய்யலாம். வேணாங்க அப்ப நீ என்ன பண்ணலாம்? இப்ப நான் என்னன்றேன், நம்ம பிள்ளைய அழைத்து Thank you.
Thank you.
நேரத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நிமிடங்களிலும் அந்த சிவபெருமானை ஒரே மனதாக நினைத்து வருகிறேன். நீங்க ஒரு நிமிடம் தவறாமல் அன்னவர் நினைவு இல்லாமல் இருப்பதே கிடையாது. விளங்கக்கூடிய கண்டிப்பா தொடரும்.